அதிசய அற்புதம் நடந்தது, இன்னைக்கும் அற்புதம் அதிசயம் நடந்திருக்கு, நாளைக்கும். எல்லோருக்கும் வணக்கம். சென்னை கூவமாறு அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரில, ஆனால் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். கூவம் நதி ஓரம் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு நலப்பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடுக்கு நேரடியாக போய் அங்கே பொருட்களெல்லாம் வாங்கி அதை தனித்தனியாக பிரித்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த அற்புதம் அதிசயம் நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த கூவம் நதியோரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது அது பேர் தான் கூவம் நதி, ஆனால் அதுக்கு பக்கத்தில் நம்மளால் இருக்கவே முடியாது, அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு சென்னையின் கஷ்டமான ஒரு பகுதின்னு வச்சிங்களேன் கூவம் நதி யோரம் வசிக்கிறதுலாம். அங்கே இருக்கிற மக்கள் இந்த வறுமையால் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான நல உதவிகளை ரஜினி மக்கள் மன்றத்தினர் செய்த ஒரு சிறப்பான காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் தெரியும், சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி எல்லாரும் நிற்கிறாங்க. ஒருவர் மட்டும் அதை பின்பற்றாமல் வரிசைக்கு வெளியில் நிற்கும் போது என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக லைனில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே பார்த்தீங்களா, அதான் ரஜினி மக்கள் மன்றத்தினர். என்றைக்குமே அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை இருக்கும், அந்த லைனில் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறது தான் அவங்க விருப்பப்படுவாங்க. தென் சென்னை மேற்கு விருகை பகுதி ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பாக விருகை மேற்கு 129வது வட்டத்தில் கூவமாறு அருகில் வசிக்கும் 60 ஏழை குடும்பங்களுக்கு 3 கிலோ அரிசி, 1 பாக்கெட் பருப்பு, 1 பாக்கெட் கோதுமை, 1 பாக்கெட் சேமியா இதெல்லாம் இந்த நிகழ்வில் வழங்கப்பட்டது. அதாவது அந்த பேக்குள்ள அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, கோதுமை, சேமியா இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பசியை போக்கும் ஒரு உணவுகள்னு சொல்லலாம். அதாவது இந்த நேரத்தில் விருந்து வைக்க முடியலன்னா கூட பசியை போக்குவதற்கு உணவளித்தா அது வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டு கூவம் நதியோரம் வாழும் 60 குடும்பங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க, மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி மாவட்ட பகுதி வட்ட சார்பு அணி நிர்வாகிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்திருக்கு. அதாவது இந்த பகுதியை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க தென் சென்னை அதுவும் இந்த விருகை பகுதி ரொம்ப சிறப்பான ஒரு மக்கள் பணியை டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற தகவலை தான் நம்ம ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கோம். அவங்களுடைய பதிவுகள் பார்த்திங்கன்னா டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தினம் தினம் மக்கள் பணியில் பங்கெடுக்கிறாங்க. அப்படின்னா மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. அவங்களுக்கு அந்த எப்படின்னா தெரியும், அவங்க வந்து முகத்தில் கர்ஜிப் தான் போட்டிருக்காங்க, ஆனால் மக்களுக்கு வந்து வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த எளிமை, இந்த சேவை தான் மக்கள் சேவை அப்படின்னு உண்மையாலே பாராட்டலாம். கண்டிப்பாக இந்த நண்பர்களை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பாராட்டுகளை தெரிவிங்க. இதேமாரி தொடர்ந்து ரஜினி மக்கள் மன்றத்தின் அப்டேட்டுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.